பிரசாந்த் கிஷோரியன் முதலமைச்சர் ஆக்க கூடாது, அவர் தானே எல்லாமே தீர்மானிக்கிறார், அவரே முதலமைச்சர் வரட்டுமே, திமுக ஆட்சி வரட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய துரைமுருகனை ஏன் முதலமைச்சர் ஆக்க கூடாது? சீமான் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், ஆனால் அவருக்கு அரசியலே அவருக்கு எதிர்காலமே கிடையாது. கமலஹாசன் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஓரளவுக்கு மூன்றாவது இடத்தை அவர் கைப்பற்றுவார் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. தமிழ் தேசியம் என்று பேசுகிறார்கள் என்பது தமிழர் யார் என்று சொல்லவே இல்லை. தமிழக அரசியல் ஆக மொத்தத்தில் குழம்பி கிடக்கிறது. அறிவாளிகளோ அல்லது ஊடகங்களோ அறிவுபூர்வமாக எதையுமே அணுகுவது கிடையாது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு எதுவுமே தெரியாமல் சாதாரணமான அரசியல் போலவே அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், நினைத்து பாருங்கள், இப்போ தமிழகம் முழுவதுமே ஒரு தோற்றம் இருக்கிறது. என்ன தோற்றம் என்று சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவது நிச்சயம் என்று எல்லோருமே சொல்லுகிறார்கள், எல்லா பத்திரிகையும் எழுதுகின்றன. ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்று சொன்னால், அது ஸ்டாலினை கட்டுப்படுத்துவது அல்லது அந்த அந்த கட்சியை ஒவ்வொரு தொகுதியை நிர்ணயிப்பது எல்லாமே செய்தது யார் என்று பார்த்தால், பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லக்கூடிய ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு பிராமணர். இவர்கள் பார்ப்பன விரோதிகள் என்று பேசுவார்கள், ஆனால் அந்த ஒரு பிராமணர் தான் தேடி போகிறார்கள். ஒன்று ரெண்டு, அந்த அவர்தான் குஜராத்தில் இவர் நம்முடைய மோடியை முதலமைச்சர் ஆக்கியதும் அவர் தான், அப்புறம் டெல்லியில் முதலமைச்சராக தலைமை அமைச்சராக மோடியை கொண்டு வந்ததும் அவர் தான். இதற்கெல்லாம் பின்னாடி செயல்பட்டவர் அந்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வாங்கி அவர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதைத்தான் இவரும் பின்பற்றுகிறார். ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர் சுகமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஏன், அவரையே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கலாமே, தமிழருடைய தந்தை அவர் அல்லது தகப்பனாரா, என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. ஏன் இவ்வாறு ஒரு பிரசாந்த் கிஷோரை தமிழ்நாட்டில் வேறு ஆளே கிடையாதா, தமிழ்நாட்டில் அறிவாளிகளே கிடையாதா, அரசியல் தெரிந்தவர்களே கிடையாதா? ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் தீர்மானிப்பது வரை ஒரு கார்பரேட் முதலாளி மாதிரி ஒரு ஐ பேக்கா, அதை ஒரு கம்பெனிக்காரன் அவன் தான் சொல்லுகிறான், இவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய கூலியும் கொடுக்குறார்கள். என்ன, தமிழ்நாட்டிலிருந்து யாரையாவது ஒருவரை கூட இல்லாமல் போய்விட்டார்களா, பேராசிரியர்கள் இல்லையா என்ற இவர்கள்லாம் இதை பற்றி நினைப்பதே கிடையாதா? அரசியல் என்பது மிக மிக கேவலமாக தமிழ்நாட்டில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஊழல் மட்டுமல்ல, ஊழலுக்கு மேலே அறிவு ஊழலும் வந்துவிட்டது. இப்பொழுது அறிவை கொடுப்பது வெளி மாநிலத்தை சார்ந்தது, பீகாரை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே ஒளிகாட்டி கொண்டிருக்கிறார். இதை விட நமக்கு கேவலமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி இல்லை என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது இன்றைய அரசியல் சூழ்நிலை. ஆகவே தான் குழம்பி கிடக்கிறது என்று சொல்கிறேன், அறிவுபூர்வமாக வாருங்கள். ஆகவே என்னென்ன கட்டாச்சுன்னா, அவரை நம்முடைய பிரசாந்த் கிஷோரை ஏன் முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, அவர் தானே எல்லாமே தீர்மானிக்கிறார், அவரே முதலமைச்சர் வரட்டுமே, இது செய்ய மாட்டார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது பல காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அரசியல் என்பது பார்த்து கொண்டு பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர்கள், வன்னியர்களை வளரவே விட மாட்டார், அவர்கள் ஒரு முதலமைச்சர் வர முடியாது. அடுத்த இரண்டாவது பெரிய சமுதாயம் தேவர்கள், தேவர்கள் வந்தாகிவிட்டது. அடுத்த மூன்றாவது பெரிய சமுதாயம் எது சொன்னால், ஆதி திராவிடர் சொல்லக்கூடிய பழைய சமுதாயம், அவர்கள் வரவே முடியாது, வரவே விட மாட்டார்கள். அப்படின்னா நாலாவது கவுண்டர்கள், கவுண்டர்கள் வந்தாச்சு. ஆகவே ஏன் ஒரு புதிய சமுதாயத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாது? ஏன் உங்களுக்கு திமுக ஆட்சி வரட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய துரைமுருகனை ஏன் முதலமைச்சராக்கக்கூடாது? ஏன் அதிமுக ஆட்சி வரட்டும், அதில் இருக்கக்கூடிய முனிசாமியை ஏன் முதலமைச்சராக்கக்கூடாது? எல்லா ஜாதிக்காரன் அங்கே இருக்கிறான், கொடுக்க மாட்டார்களே. அவர்களுக்கு தேவையான ஆள்களை மட்டுமே வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு ஒத்தாசைப்படுவது தான் நம்முடைய ஊடகங்களும் நம்முடைய பத்திரிகைகள். இவங்களை எங்கே போய் நாம் கொண்டு அடைப்பது என்றே தெரியவில்லை. ஆகவே நேர்மையான முறையில் அரசியல் நடத்தக்கூடியவர்களை பின்பற்றுங்கள். எல்லோ மக்களும் நேர்மையை உண்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சீமான் பற்றி கூட கருத்து என்ன? சீமான் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், ஆனால் அவருக்கு அரசியலே அவருக்கு எதிர்காலமே கிடையாது. ஒரு நாளுமே அவரால் தமிழ்நாட்டில் ஒரு மாறுதலை உருவாக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், அவருடைய பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆவேசமாக இருக்கிறார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஊடகங்களோ மற்ற எந்த நிறுவனங்களோ அவருக்கு பின்னால் ஆதரவாக கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய அரசியல் என்பது வெறும் தமிழர் தமிழர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழர் மட்டுமல்ல, எல்லா
நாட்டு மொழிக்காரனும் இருக்கிறான். தமிழ் தேசியம் என்று பேசுகிறார் என்பது தமிழர் யார் என்று சொல்லவே இல்லை. தமிழர் யார், யாருடைய முன்னோர்கள் தமிழர்கள், எந்த காலமாவது யார் யார் தமிழர்களானார்கள். இப்போ நாளைக்கு சீனாக்காரன் வந்து எங்கள் சீன மொழி தமிழ் என்று சொல்லி சொன்னால் தமிழர்கள்லாம் ஓட்டு போடும். இதுதான் தமிழ். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நான் குறை சொல்லலை. உலகத்தில் எல்லாமே ஒரு மொழியாக வேண்டும் என்று கொள்கை நான் அறிவார பேசுகிறேன். ஆனால் உண்மை நிலவரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏமாளிகளாக அதிகமாக இருக்கிறார்கள். நாளை ஒரு இப்போ ரஜினிகாந்த் மராட்டியை சேர்ந்த ரஜினிகாந்த் வந்து தமிழர்னு சொன்னால் ரஜினிகாந்த் சொன்னால் போவோம். அல்லது இன்னொரு மாநிலத்திலிருந்து யார் வந்தாலும் சொல்லலாம் தமிழை வந்து போகணும்னு சொன்னால் போகும் இன்னும் விழுந்துடும். அதல்ல தமிழ். தமிழ் மொழியை ஒரு 1000 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தமிழர்களை என்று சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு நிர்ணயம் கிடையாது, ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையே கிடையாது. சும்மா தமிழ் 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 தேசியம் பேச என்ன அர்த்தம் இருக்குது? யார் தமிழன்? 1000 2000 ஆண்டுகளாக தமிழை பேசிக்கக்கூடிய ஐயரையும் ஐயங்காரையும் தமிழர் அல்ல என்று சொல்கின்ற பொழுது எவன் தமிழன்டா, எவன் தமிழன், யார் தமிழன் என்று சொல்லுகிறார்கள்? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழையே தாய்மொழியாக கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் எங்கு சென்றாலுமே தங்களுடைய தாய்மொழியாக தமிழை பேசக்கூடிய ஒரே ஒரு இனம்தான் உண்டு. அது அந்தனர்கள், ஐயர்கள், ஐயங்கார்கள் தான். வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். நாளுக்கு முன்னாலும் கூட அவங்க வெக்கப்படாமல் தமிழ் பேசுவோம், தமிழில் பேசுவோம். ஆனால் மற்ற தமிழர்கள் எல்லாம் அங்குள்ள லோக்கல் மொழியை தான் கற்றுக்கொண்டு அவர்கள் அந்த மொழி தான் பேசுவோம். தன்னை தமிழ் என்று காட்டிக்கொள்ளவே மாட்டான். கரெக்டாக தமிழ் சங்கம் வச்சிருப்பான், ஒழிச்சு மறைந்து போய் ரகசியமாக போய் அதை வேட்டன் பண்ணுவோம். அவ்வளோதான். கோழையின் மறுபேர் தான் தமிழன். இங்கே தமிழ் தேசியத்தை உருவாக்கவே முடியாது. முதலில் தமிழர் யார் என்பதை நீங்கள் அறிவியுங்கள், அப்புறம் தமிழ் தேசியம் பற்றி பேசுங்கள். கமலஹாசனை பொறுத்த அளவில் கமலஹாசனுடைய இன்றைய அரசியல்வாதிகளில் ஓரளவுக்கு கேட்கின்ற பொழுது அறிவுபூர்வமான சில பதில்களை தரக்கூடிய கமலஹாசனை அதில் சந்தேகமே கிடையாது. என்னை பொறுத்த அளவில் அவருடைய பதில்கள் பலவும் அறிவுபூர்வமாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஆட்சி வரக்கூடிய தகுதி உண்டா என்பது வேறு கேள்வி. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர் 3வது இடத்தை கைப்பற்றுவார் என்பது சந்தேகமும் கிடையாது. அவருடைய கூட்டணி சரியல்ல, அது வேறு விஷயம். அவர் ஏற்கனவே அவருடைய திட்டம் என்னவென்று சொன்னால் காங்கிரஸு திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவ்வாறு விரும்பி நினைத்தது நடந்திருந்தால் ஒருவேளை தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்றமே உருவாகியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அது வாய்ப்பே கிடையாது. இப்பொழுது யாரும் ஜாமாக, அப்புறம் வந்து ஐஜேகே, ஐஜேகே கொஞ்சம் ஓட்டு உண்டு, ஜாமாக்கை கொஞ்சம் ஓட்டு. அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பல தொகுதிகளில் இழப்பு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கமலஹாசன் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஓரளவுக்கு 3வது இடத்தை அவர் கைப்பற்றுவார் என்பது நான் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளேன். காரணம், அவருடைய அந்த கற்றவர்களிடையே அவருக்கு அப்படி ஒரு இமேஜ், ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஒரு வெற்றி பெறுவதோ தோல்வியடைவதை பற்றி நான் சொல்லவில்லை. அவருடைய இன்றைய நிலையைப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய அரசியல்வாதிகளில் ஒரு மிதமான, ஒரு நியாயமான, ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையில் சிறக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அவர் தென்படுகிறார். உள்ளாட்சி டிவி சமூக ஊடகத்தில் சமூகத்திற்கான ஊடகம்.